ஆனி திருமஞ்சனம்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது நடராஜர் தான். அதுலேயும் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆனி திருமஞ்சனம் ரொம்ப விமரிசையாக கொண்டாடப்படும். மார்கழி மாதம் வர்ற ஆருத்ரா தரிசனம் மாதிரியே ஆனி மாதம் வர்ற ஆனி உத்தரம் ரொம்பவே விசேஷமானது. ஆனி உத்தரத்தின் போதும் 10 நாள் உற்சவம் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். அந்த 10 நாள் உற்சவத்திலையும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வாகனத்தில் நடராஜர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். அதில் 9வது நாள் அன்னைக்கு திருவீதி உலாவர்கள் தேரில் நடராஜர் அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற அந்த நடராஜரே தேரில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார். இது உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு விசேஷமான ஒரு அம்சம் இந்த சிதம்பரம் கோவிலில் மட்டும்தான் இருக்குது. அதுவும் பூலோக கைலாசம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சிதம்பரம் க்ஷேத்திரத்தில் மூலஸ்தானத்தில் இருக்கிற நடராஜரே திருவீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விசேஷம். இதை வந்து நேரில் ஒரு தடவை நம்ம பார்த்தோம்னா அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க வருஷம் வருஷம் வந்து இதை நம்ம பார்க்கணும்னு தோணிகிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஃபீலிங் இந்த நடராஜர் கோவில் உற்சவத்தை பார்க்கறது. அடுத்தது ஆனி திருமஞ்சனம் ஏன் இவ்வளோ விசேஷமானது அப்படின்னு பார்த்தோன்னா, தேவர்களோட கணக்குப்படி பூலோகத்தில் ஒரு வருஷம் அப்படிங்கிறது தேவலோகத்தில் ஒரு நாள். அதே மாதிரி நம்ம சுவாமிக்கு தினமும் 6 கால பூஜை நடக்கும் இல்லையா, அந்த 6 கால பூஜையை தான் கணக்கில் வச்சு வருஷத்தில் 6 தடவை நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் நடக்கும். அதில் ஒரு ஒரு அபிஷேகமும் ஒரு ஒரு பொழுது பூஜையை குறிக்கும். இப்போது காலம்பரை பண்ணுற அந்த பூஜை தான் வந்து மார்கழி மாதம் வர்ற ஆருத்ரா தரிசனம். அதே மாதிரி சாயரக்ஷ பூஜை தான் ஆனி உத்தரம். அதனால தான் இது ரெண்டுமே ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுறது. இந்த 6 அபிஷேகத்தில் 3 அபிஷேகம் நட்சத்திரத்தை கொண்டும் மீதி 3 அபிஷேகம் திதியை கொண்டும் நடக்கும். சித்திர மாதம் திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு, ஆனி மாதம் உத்தர நட்சத்திரத்தன்னைக்கு, மார்கழி மாதம் திருவாதிர நட்சத்திரத்தன்னைக்குன்னு நட்சத்திரத்தை கொண்டு இந்த அபிஷேகம் பண்ணுவாள். அதே மாதிரி ஆவணி புரட்டாசி மாசி மாதங்களில் வர்ற வளர்பிறை சதுர்த்தியும் போது இந்த அபிஷேகம் நடக்கும். தேவர்களுடைய காலங்கார்த்தால் இருக்கிற பொழுது தான் மார்கழி மாதம், காலை பகுதி மாசி மாதம், உச்சிகால பூஜை அப்படிங்கிறது சித்திர மாதம், மாலையில் வர்ற சாயரக்ஷ பூஜை ஆனி மாதம், ராத்திரி வர்றது ஆவணி மாதம், அதே மாதிரி அர்த்தஜாம பூஜை புரட்டாசி மாதம். அதனால தான் வைகரையில் வர்ற பூஜையான மார்கழி மாதமும் சாயரக்ஷ பூஜையான ஆனி மாதமும் ரொம்ப வழிபாட்டுக்கு உகந்த மாதங்களாக கருதப்படுகிறது. அதனால தான் இந்த ஆனி உத்தரமும் ஆருத்ரா தரிசனமும் ரொம்ப விசேஷம். இந்த நடராஜருடைய ஆனி திருமஞ்சன தரிசனத்தை பார்த்தோன்னா, பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் திருமணமாகாதவர்களுக்கு சீக்கிரமே திருமணமும் நடக்குமா. இந்த ஆனி திருமஞ்சனத்தை பார்த்தோன்னா வாழ்க்கையில் நல்ல ஒரு சுபிக்ஷமும் கிடைக்குமா. இந்த ஆனி உத்தரத்தை பற்றி இன்னொரு விசேஷமானது என்னென்னா, மாணிக்க வாசகர் பெருமான் திருவாசகத்தை இந்த ஆனி உத்தரத்தின் போது குருந்தை மரத்தடியிலிருந்து உபதேசம் செஞ்சார். அதனால் இது இன்னும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதனால் இந்த ஆனி உத்தரத்தின் போது மாணிக்க வாசகரும் வெள்ளி தேரில் வீதி உலா வந்து அருள்பாலிப்பார். இந்த ஆனி மாதங்கிறது ஜூனில் வருது இல்லையா, அப்போது வந்து கிளைமேட் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். நடராஜரை குளிர்விப்பதற்காக பன்னீர், பால், தயிர், பஞ்சாமிரதம், நெய், சந்தனம், இளநீர் அப்படின்ற மாதிரி நிறைய குளிர்ந்த பொருட்களால் நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுவாள். இந்த மாதிரி ஒரு 16 வகையான குளிர்ந்த பொருட்களை கொண்டு இந்த அபிஷேகம் நடக்கும். இதை பார்க்குறதுக்கு எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் இல்லையா. சீக்கிரமே இந்த கொரோனா சிச்சுவேஷன்லாம் சரியாக போய் இந்த ஆனி திருமஞ்சனத்தையும் ஆருத்ரா தரிசனத்தையும் கண்டுகளிக்கணும்னு நான் சுவாமியை வேண்டிக்கிறேன். லோகக்ஷேமம் வகாமியகம்.